வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினாறு தலைப்பு புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் பக்கம் 893 முதல் 899 வரை பரலீசில் பலன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, மனம் திருந்திய திருடனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூகா 23 அதிகாரம் 42-43 வசனங்கள். நித்திய ஆக்கிரையிலிருந்து தப்பித்து பரதீசில் பெரும் சந்தோஷத்திற்கு செல்லுவதற்கு ரட்சிப்பு உதவுகிறது என்று நினைப்பவர்களும், அனுகிரகம் தற்செயலாக கிடைக்கின்ற சூழ்நிலையின் மேல் சார்ந்துள்ளது என நினைப்பவர்களும், தெரிந்து கொள்ளப்படுதல் என்கிற உபதேசம் இந்த மாதிரி சமூகத்தில் உதாரணப்படுத்தப்பட்டிருக்கிறதை சிந்தித்து பார்க்கிறார்கள். அதாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு கல்லையின் ஆறுதலான வார்த்தைகளில் தெரியப்பட்டு அவனை பரலோகத்திற்கு தெரிந்து கொண்டார் என்றும், அதே போன்று மற்றவனும் பரிதாபம் காட்டப்படாமல் விடுதலையாக்கப்படாமல் நித்திய காலமாக வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார் என்றும் நினைக்கிறார்கள். உண்மையாகவே தேவன் ரட்சிப்பை இப்படி ஒரு லாட்டரி மாதிரியும் ஏதோ தற்செயலாக நடப்பது போன்றும் வைத்திருப்பதாக நம்புகிறவர்கள் சபை நடத்தும் லாட்டரிகளை பற்றியும் உலகத்தார் நடத்துபவைகளை பற்றியும் தவறாக எதுவும் பேசக்கூடாது. ஆனால் விஷயம் இதுவல்ல. இந்த வசனம் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அதன் உண்மையான கருத்தை பெறுவதற்கு நாம் சூழ்நிலைகளையும் சம்பந்தங்களையும் சேர்த்து பார்ப்போம். ஆண்டவர் இப்பொழுதுதான் குற்றவாளி என தீர்க்கப்பட்டிருக்கிறார். தன்னை ஒரு ராஜா என்று சொன்னது ராஜனுடைய அரசாங்கத்திற்கு எதிராக தேச துரோகம் என்று குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். தம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தாலும் கூட அவர் தண்டனைக்குட்படுத்தப்பட்டார். அங்கே அவருடைய தலைக்கு மேலாக சிலுவையில் அவருக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றம் மூன்று மொழிகளில் இவன் யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் சொன்னவைகளை கேட்டிருந்தவர்கள் அனைவரும் அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களில் ஒருவனை தவிர மற்றவர்கள் அனைவரும் அவரை இகழ்ந்தார்கள். அந்த கல்லன் நிச்சயமாகவே இயேசுவை பற்றியும் அவருடைய அற்புதமான குணாதிசயத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் தன் இருதயத்தில் சொன்னான், உண்மையிலேயே இவர் ஒரு விசித்திரமான அற்புதமான மனிதன். அவன் சொன்னவைகளுக்கு ஆதாரம் இல்லை என்று யார்தான் சொல்ல முடியும்? நிச்சயமாகவே அவர் தேவனோடு நெருக்கமாக ஜீவிக்கிறார். நான் அவருடன் அனுதாபத்தோடு பேசுவேன், அது எந்த தீங்கும் விளைவிக்காது. அதன் பின்னர் தன்னுடைய சக கல்லனிடம் ஆண்டவருடைய பாவமில்லாத நிலையை குறிப்பிட்டு அவனை திட்டினான். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சம்பாஷணை இருந்தது. இந்த கல்லனுக்கு இயேசுவை குறித்த ஒரு சரியான திட்டவட்டமான கருத்து இருந்தது என்று நாம் எண்ண முடியாது. அவன் மறிக்க போகிறபடியினால் எந்த ஒரு துரும்பை போன்ற நம்பிக்கையையும் கூட ஒன்றுமில்லாததை விட மேலானது என்று ஒரு எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது என்பது அவனை விசுவாசத்தில் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் மேலாக உயர்த்துவது போன்று இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்கள் எல்லோரும் பயந்து ஓடிவிட்டார்கள். அவர்கள் 3 நாட்கள் கழித்து சொன்னார்கள், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். லூகா 24:21 வசனம். அவனுடைய விண்ணப்பத்தின் கருத்தை குறித்து நமக்கு சந்தேகம் இருக்க முடியாது. இயேசு அவருடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெறுகிற அவ்வேளையில் அவன் அனுகூலம் பெற வேண்டும், அக்கறை காட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தான். இப்பொழுது நம்முடைய ஆண்டவரின் பதிலை கவனியுங்கள். அவருக்கு ராஜ்யம் கிடையாது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாறாக கல்லனுடைய வேண்டுகோள் சரியானதுதான் என்று அவர் தம்முடைய பதிலின் மூலம் சுட்டிக்காட்டுகிறார். மெய்யாகவே அல்லது உண்மையாகவே என்கிற வார்த்தை கிரேக்க பதமான ஆமே என்பதிலிருந்து வருகிறது. மேலும் அது அப்படியாகட்டும் என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது, அல்லது உன்னுடைய வேண்டுகோள் உனக்கு அருளப்பட்டது என்று பொருள்படும். நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த அந்தகாரத்தின் நாளில் நான்
ஒரு வஞ்சகனை போல் காணப்படுகின்ற நாளில், நான் ஒரு குற்றவாளியை போல் சாகிற நாளில் நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். இந்த வாக்கு தத்தத்தின் சாராம்சம் என்னவெனில், ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை சாதித்திருக்கும் போது அது ஒரு சொர்க்கமாக இருக்கும், கள்ளன் நினைக்கப்பட்டு அதில் இருப்பான் என்பதாகும். நாங்கள் இன்றைக்கு என்கிற வார்த்தைக்கு முன்னால் இருந்த காற்புள்ளியை வார்த்தைக்கு பின்னால் மாற்றியிருப்பதை கவனியுங்கள். இது நமது ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக தெளிவானதாகவும் நியாயமானதாகவும் ஆக்குகிறது. அவர் விரும்பி இருந்தால் கள்ளனிடம் அதிகமாக கூறியிருக்க முடியும். அவனுக்கான ஈடுபலி அங்கேயே அப்பொழுதே அவரால் செலுத்தப்படுவதுதான் அவர் பரதேசில் இருப்பதற்கான லாக்கியத்தில் காரணம் என்று அவர் கூறியிருக்கலாம். அவர் அவனுக்காகவும் மற்ற கள்ளனுக்காகவும் அவர் முன்னால் நின்று சத்தமிட்டு இகழ்கின்ற திரளான ஜனங்களுக்காகவும் கல்லறையில் உள்ள லட்சக்கணக்கானவர்களுக்காகவும் இன்னும் பிறக்காதிருக்கிற லட்சக்கணக்கானவர்களுக்காகவும் மறித்து ஈடுபடி செலுத்திக் கொண்டு இருக்கிறேன் என்று மேற்கொண்டு கூறியிருக்கலாம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தம்மை ஒரு ஈடுபலியாக எல்லோருக்காகவும் ஈந்தார். அதன்படி ஏற்ற காலத்தில் ஆதி மனிதனின் பாவத்தினால் நிகழப்பட்ட ஏதேன் தோட்டத்து நிலைமைக்கு திரும்பும் சந்தர்ப்பம் ஏற்படும். இது கிறிஸ்துவின் நீதியிலுள்ள வழியினால் மனிதர்களுக்கு என மீட்கப்பட்டது. எபிரேயர் 2:9, 1 தீமோத்தேயு 2:5-6, அப்போஸ்தலர் 3:19. ஏற்கனவே காண்பிக்கப்பட்டபடி ஏதேன் தோட்டம் என்பது பூமியானது முழுவதுமாக சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிபூரணப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்படும் போது எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உதாரணமாகும். பரதேசு என்கிற வார்த்தை அரேபிய மொழியில் இருந்து வந்தது. அதன் அர்த்தம் தோட்டம் என்பதாகும். ஆதியாகமத்தின் ஆசிரியர் 2:8 கூறுகிறார், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தல், பொல்லாங்கனை கட்டுதல் முதலானவைகள் ஏற்படும் வேளையில் இந்த பூமி படிப்படியாக ஒரு பரதீசாக மாறும். அப்பொழுது இரண்டு கல்லர்களும் மற்ற அனைவரும் அவர்களுடைய கல்லறையில் இருந்து அந்த ராஜ்யத்திற்குள் வருவார்கள். அதன் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்த பின்னர் அவர்கள் அதில் வசித்து என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள். இருந்தாலும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இரட்சகருக்கு அந்த சோகமான வேளையில் சொல்லப்பட்ட அன்பான வார்த்தைகள் அவருடைய சீஷனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுப்பதற்கோ அல்லது வேறு சிறிய அன்பான செயலுக்கோ கிடைக்கின்ற பலனை காட்டிலும் ஒரு விசேஷமான சரியான பலனை பெறும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. மத்தேயு 10:42. இந்த ராஜா சீஷர்களை சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. எபிரேயர் 2:11. சாபமும் பாவத்தின் கீழ் நாசமும் உலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் தன்னுடைய சிருஷ்டிகளோடு ஒருமனப்பட்டு இருந்த போது ஆவியில் ஆதாமில் காணப்பட்ட பேரின்பத்தை விளக்குவதற்காக பரதேசு என்கிற வார்த்தை வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. மனுக்குளம் இழந்த இந்த பரதேசு பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. பொன்னான யுகம் ஆரம்பமாகும்படி ஏறக்குறைய முழு சிருஷ்டியும் ஒரு தெளிவற்ற நிலையில் நம்பி காத்து கொண்டிருக்கின்றது. பரதேசு என்கிற நிலை நம்முடைய ஆண்டவரின் மரணத்தினால் மனிதனுக்காக மீட்கப்பட்டது என்கிற சிந்தனையை வேதாகமம் நமக்கு தருகிறது. மேலும் அதன் விளைவாக இளைப்பாறுதலை தரும் அவருடைய மகிமையான வேலையின் ஒரு பகுதி பரதீசை கெட்டு போனதை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டதை பழைய நிலைக்கு கொண்டு வருவதாக இருக்கும் என்கிற சிந்தனையையும் வேதாகமம் நமக்கு தருகிறது. மத்தேயு 18:11, எபேசியர் 1:14, வெளிப்படுத்தல் 2:7. ஆனால் காற்புள்ளி இருக்கும் இடத்தை மாற்ற நமக்கு அதிகாரம் உண்டா?
நிச்சயமாக உண்டு. ஏனெனில் வேதாகமத்தில் திருத்தற்குறிகள் தேவ ஆவியினால் ஏவுப்படவில்லை. வேதாகம எழுத்தாளர்கள் உபயோகிக்கவில்லை. அது 400 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு நவீன காலத்து சௌகரியம். அது மற்ற வேத வாக்கியங்களோடு இசைவான அர்த்தத்தை கொண்டு வருவதற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். நவீன காலத்தில் உள்ள இலக்கியத்தில் இன்றைக்கு டுடே என்கிற வார்த்தையை இதே போன்ற வேலைகளில் உபயோகிப்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. கீழ்கண்ட வேதாகம வசனங்களை கவனிக்கவும். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். உபாகமம் 15:15 வசனம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைக்கிறேன். உபாகமம் 30:15 வசனம். நீங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உபாகமம் 30:16 வசனம். நீ மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அப்போஸ்தலர் 26:29 வசனம். இந்த பகுதியின் அர்த்தத்திற்கு தேவையான நிறுத்தற்குறிகள் பங்க்சுவேஷன்ஸ் இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இதையொத்த எஞ்சி இருக்கிற வேதாகம வசனங்கள் எல்லாம் ஒத்திருக்கும்படி அவைகள் வற்புறுத்தப்படுகின்றன. ஆகவே அது கொடுக்கப்பட்டதற்கு சரியான அல்ல நியாயமான மறுப்பு இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் உடனடியாக பரதீசுக்கு சென்றார் என்று நினைப்பது இயலாத காரியமாகும். ஏனெனில் பரதீசு இன்னும் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படவில்லை. மேலும் நம்முடைய ஆண்டவருடைய சரீரம் யோசேப்பின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய ஆத்மா அல்லது ஆவி ஷியோனுக்கு சேடசுக்கு மரணியின் இடத்திற்கு சென்றது என்றும், மேலும் அவர் மறைத்திருந்தார், இதற்கிடையில் பரதீசிலோ அல்லது வேறு இடத்திலோ அவர் உயிரோடு இருக்கவில்லை என்றும் வேதாகமும் தெளிவாக உறுதிப்பட கூறுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் போது பரலோகத்திலிருந்தோ அல்லது பரதீசிலிருந்தோ வரவில்லை. ஆனால் அவர் வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். 1 Corinthians 15:4 வசனம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய வார்த்தைகளாவன, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. லூக்கா 24:46 வசனம். மறுபடியும் அவர் மரியாயினிடத்தில் சொன்னதாவது, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். யோவான் 20:17 வசனம். இதனை தொடர்ந்து வரும் பரிசுத்த பவுலின் ஊக்கமான வாஞ்சை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 899 முதல் அடுத்த பாசத்தில் காணலாம். ஆமென்.